அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வெளிப்படையாக நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். அவருடைய அவர் நடித்து வெளிவருகின்ற கோட் திரைப்படம் கடைசி படம், மிக பிரம்மாண்டமான பொருட்செல்வம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்துடைய வெற்றிக்கும் அந்த படத்தில் பல நூறு கோடி ரூபாய் வசூலுக்கும் அவருக்கு வந்து தமிழக அரசுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த எதிர்ப்பு வரும்போதெல்லாம் அவர் வந்து சமரசம் செய்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அவர்களையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே அவருக்கு அவர் வந்து ஊட்டி வரைக்கும் குடநாடு வரைக்கும் சேர்ந்து காத்திருந்து எத்தனை மணி நேரம் பார்த்தார் என்பதெல்லாம் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் எந்த இடத்துலையுமே அவர் தொழில் ரீதியாக சமரசம் செய்து கொள்வதில் வல்லவராதாக இருந்தாலே ஒழிய அவர் தன்முனைப்போடு அவரை எதிர்த்து நின்று அவர் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. திரைப்படுத்தினா அவர் நிறைய ட்ரைனிங் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். மீடியா மேனேஜ்மெண்ட் அவருக்கு நடக்குது, பாடி மேனேஜ்மெண்ட் நடக்குது, லீடர் மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து இப்போ மிகச்சிறந்த நடிகராக மாறுவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார், அவ்வளோதான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அதை சில பேர்லாம் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப கொண்டாடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை விரக்தியின் வெளிப்பாடாக பார்க்கிறேன். முன்னாடி எல்லாருமே பிராமணர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பிராமணர்களை ஒதுக்குறாங்க புகார் அப்படின்னு சொல்லும்போது அது ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது அதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றதில் வந்து மாட்டுக்கருத்து இல்லை. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். வணக்கம் பிரசாத். வணக்கம் சார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு தமிழக அரசியல். அது விஜய் வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக போயிட்டாரு அப்படின்னு ஒரு இது வெளியே வருது. நீங்கள் கூட அதை பற்றி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கீங்க. இந்த இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், விஜய் பிஜேபிக்கு எதிராக போனதற்காக நம்ம அறிக்கவில்லை. விஜய் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாரான்றதை பற்றி எனக்கு தெரியாது. நானும் வந்து விஜயோடைய ரசிகன்தான். ஒரு நல்ல அழகாக ஒரு பெரிய நடிகர் ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்காக நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு வர்றாரு. மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காக, அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக, திறமைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் விஷ விதைகளை விதைக்க வேண்டாம் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இது கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, வருத்தத்தின் வெளிப்பாடு தான். ஏனென்றால் நீட்ஸ் அப்படின்ற கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா தேசிய அளவில் வந்து ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் மேம்பாட்டிற்காக அனைவருக்குமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அனைவருக்குமே சமமான ஒரு கல்வி, சமமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு குடிசைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் கூட தன் கல்வியால் திறமையால் ஒரு டாக்டராக முடியும் என்ற கனவை நினைவாக்கணும் என்று தான் பாரத பிரதமர் நீட்டு வைக்கும். அவர் சொல்வதுக்கு காரணம் என்னென்னா, வெளிப்படையாக நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். அவருடைய அவர் நடித்து வெளிவருகின்ற கோட் திரைப்படம் கடைசி படம், மிக பிரம்மாண்டமான பொருட்செல்வம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்துடைய வெற்றிக்கும் அந்த படத்தில் பல நூறு கோடி ரூபாய் வசூலுக்கும் அவருக்கு வந்து தமிழக அரசுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் அரசியல் கட்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அதனால் முதல்ல வந்து போதைப்பொருள் அப்படின்ற லைட்டாக சொல்கிறாரு. கள்ளச்சாராய போதைப்பொருள் தமிழக அரசுக்கு எதிரான கருத்து, அதுதான் ஏதாவது சொல்லிட்டாரு. கள்ளச்சாராய எல்லாத்துலேயும் அவரோட கருத்துக்கள் பார்த்தோன்னா லைட்டாக தான் இருந்தது, வெயிட்டாக இல்லை. அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் வந்து ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள்லாம் தெரிவிக்கலை. ஒரு ஒரு பொத்தாம் பொதுவான கருத்துக்களை இப்படி தெரிவித்து போகிறதுல வந்து இருந்தாலும் அது திமுக அரசை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே ஒரு கடும் கண்டன குரல் அவருக்கு வருது. அதனால தான் அவர் வந்து அதையெல்லாம் அவர் அதாவது விஜய் எல்லாத்தையும் பேசுகிறாரு அப்படின் போது நீட் எதிர்ப்பு என்ற ஒரு விஷயத்தை எடுத்து திமுக அரசை குளிர்விக்க, திமுக கட்சியை குளிர்விக்க பார்க்குறாரு. அவ்வளோதான். எதுக்காகனா, கடந்த முறை வந்து அவருடைய திரைப்படம் லியோ வந்தபோது கடுமையான சவால்கள் லியோ சந்தித்தது. திரைப்படம் வெளிவருமா இல்லை இப்போ இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்தே தலைவா படத்துலேருந்து அந்த எதிர்ப்பு அவருக்கு வந்து. ஆமாம், அந்த எதிர்ப்பு வரும்போதெல்லாம் அவர் வந்து சமரசம் செய்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அவர்களையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே அவருக்கு அவர் வந்து ஊட்டி வரைக்கும் குடநாடு வரைக்கும் சேர்ந்து காத்திருந்து எத்தனை மணி நேரம் பார்த்தார் என்பதெல்லாம் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் எந்த இடத்துலையுமே அவர் தொழில் ரீதியாக சமரசம் செய்து கொள்வதில் வல்லவராதாக இருந்தாலே ஒழிய அவர் தன்முனைப்போடு அவரை எதிர்த்து நின்று அவர் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. திரைப்படத்தில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, விஜயை வந்து இன்னொரு பி டீமாக உருவாக்க பார்க்குறாங்க. அதாவது டிராவிடன் பார்ட்டிஸோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கான இன்னொரு கட்சியாக தான் விஜய் கட்சியை வந்து பாஜகவும் சேர்ந்து உருவாக்கியிருக்கு அப்படின்றாங்க. அதில் உண்மை இல்லையா? அதில் இல்லை. அதாவது பாஜகவை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியான கட்சி, ஏகாத்ம மாணவ தரிசனம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் ஒரு பி டீம் உருவாக்கவே முடியாது, எங்களுக்கு பி டீமோட அவசியமே இல்லை. ஏன்னால் அமைப்பு ரீதியாக எங்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குது, சங் பரிவார் அமைப்புகள் இருக்குது, மக்களுடைய எண்ணங்கள்,
மக்களிடையே ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு 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 மானவ ஒரு ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் பொண்ணு நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக அவன் இருக்க வேண்டும் நல்ல ஒரு மாணவனாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு இளைஞனாக இருக்க வேண்டும் இப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து தேசியத்தின் பக்கம் நின்று ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு 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 குறுகிய நலனை எதிர்பார்த்து நாம் அரசியல் செய்வதில்லை அதனால்தான் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை வி டிட் வெரி வெல் இந்த எலெக்ஷன்ஸ் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இந்த எலெக்ஷன் பற்றி சொல்லும்போது இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருனாக்கா அண்ணாமலையால் தான் பிஜேபி வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா அந்த மெஜாரிட்டி கிடைச்சிருக்கிற டோல் அவர் சொல்றாரு அதாவது நீங்க என்ன சொல்றீங்க பாஜக இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பேச்சு வந்து விரக்தியின் விளிம்பில் வந்தபடி பேச்சு தொடர் தோல்விகள் ரெண்டாவது இந்த பாராளுமன்ற தோல்வி வந்து அவரை வந்து மிகப்பெரிய அவருடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை அவருக்கு உருவாக்கியுள்ளது அதற்கு காரணம் அவருடைய வீழ்ச்சி பாஜகவின் வளர்ச்சி பாஜகவின் தமிழக பாஜக வளர்ச்சி பாஜக வளர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க அங்கே பாமகவோட ஓட்டுகளும் அங்கே இருக்குது மற்றபடி அதிமுக இன்னொரு பிரிவோட ஓட்டுகளும் அங்கே இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பர்சன்டேஜ் அப்படி பார்த்தா போன பாராளுமன்ற தேர்தலோட இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிக வாக்கில் அதிமுக வாங்கியிருக்குன்னு எடப்பாடி சொல்கிறாரு ஆமாம் அதாவது கணக்கீட்டு முறையில் சொல்லலாம் நீங்கள் பெரும்பாலான இடங்களில் வந்து நாம் நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கலாம் ஏன் சென்னையிலே வாய்க்கிழியே பேசும் ஜெயக்குமார் அவருடைய மகன் போட்டியிட்ட தொகுதியிலே நாங்கள் ரெண்டாம் இடம் தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம சொல்கிறதுங்களா அதனால் வந்து இப்போது உதாரணத்துக்கு குளத்தூர் சட்டமன்ற தொகுதி முதல்வர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாம் இடம் பாஜகவிற்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பல இடங்கள் தமிழகத்தில் பல இடங்களையும் நான் பட்டியலிட முடியும் இந்த இடங்களில் அது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த பாஜகவின் எழுச்சி அதிமுகவின் வீழ்ச்சி இதற்கு காரணம் அண்ணாமலை தான் அதனால் அவர் மேலே அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோபத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிலிருந்தே பாஜக ஒரு வலிமையாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பது நம்ம இப்போ உணர முடியுது ஆனால் பாஜகவிலேயே நிறைய பேர் நாங்கள் ஏடி கூட சேர்ந்துருந்தால் ஒரு 10 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் வந்து பல பேர் பல விஷயங்களை போடலாம் இதே மாதிரி தான் ஒரு முறை வந்து நம்மளுடைய திமுக வெற்றி பெற்றப்போ கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்ற உடனே நான் நல்லா டிவியில் பார்த்த ஞாபகம் இருக்குது சேவலும் புறாவும் இணைந்திருந்தால் கையும் சேவலும் புறாவும் கையும் இணைந்திருந்தால் இதெல்லாம் இருந்தால் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு சேவலும் புறாவும் இணைந்திருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து வெற்றி தோல்வியை பற்றி இப்போ வந்து கூட்டணி விஷயங்கள்லாம் பேசினா அது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அரித்மெட்டிக் விஷயங்கள்லாம் அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பொறுத்து தான் வந்து மக்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பார்கள் இதில் வந்து எல்லாரும் அரித்மெட்டிக் கால்குலேஷன் இதை வேலுமணியும் சொன்னார் வேலுமணி சொன்னோடனே அது வந்து சொந்த கருத்து அப்படின்னு ஜெயக்குமார் வந்து எடப்பாடி அவர்கள் சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை மிக திடமாக உறுதியாக இருந்தோம் தேசிய தலைமை எங்களுடைய தேசிய தலைமை எடுத்த முடிவை அண்ணாமலை அவர்களை தலைமையில் நாங்கள் சரியாக வழிநடத்தப்பட்டோம் அதன் விளைவாக இன்றைக்கு தமிழக சட்டசபையில் அடுத்த முறை பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதிமுக கூட்டணி கிடையாதா இல்லை எங்களை பொறுத்தவரை என்னென்னா அதிமுகவோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உறுதியாக சொல்ல மாட்டீங்க இல்லை 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 இன்றைக்கு அதிமுக அன்னைக்கு யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி அதிமுக எப்படி போயிட்டுருக்குன்னா ஒரு லெட்டர் பேடு கட்சி என்ற சூழ்நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத மறக்க முடியாது இல்லை ஓட்டு வாங்கியிருக்காங்க அதாவது அந்த ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்க ஓட்டுகள்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றன அவர்கள் வந்து நான் என்னென்னா அதிமுகவை பற்றியே நாங்கள் வந்து ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுடைய வளர்ச்சியை பற்றி தான் நாங்கள் பேச விரும்புகிறோம் ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி முதல்வர் ஸ்டாலினுக்கும் எங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் தான் போட்டி இப்போ இது இப்படி தான் நாங்கள் எடுத்து போயிடும் அதில் வந்து முதல் கட்டமாக நாங்கள் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் பண்ணியிருக்கோம் மக்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்குகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம் ஆனால் திமுகவிற்கு மாற்றான கட்சி பாஜக தான் என்ற ஒரு சூழ்நிலையை வந்து இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய மகத்தான நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் இப்போது ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கு தான் போட்டின்னு சொன்னீங்க இப்போ அண்ணாமலை வந்து ஒரு 6 மாதம் லீவில் வந்து போகிறார் படிக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் கட்சி கே தலைமை பொறுப்பு அதாவது இதை பற்றி தேசிய தலைமை தான் முடிவு பண்ணோம் இருந்தாலும் என்னுடைய நான் கட்சியினுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் எங்கள் அக்கா தமிழிசை அக்கா வந்து தலைவராக இருந்து தெலங்கானா கவர்னராக நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு திரு முன்னாள் மாநில தலைவர் தற்போதைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் ஏறத்தாழ 6 மாத காலகட்டங்கள் வந்து தலைவரே இல்லாமல் தான் எங்கள் கட்சி எங்குது ஏன்னா எங்கள் கட்சியோட சிஸ்டம் அந்த மாதிரி அதாவது தலைவர் அப்படின்றவர் 3 வருடங்களுக்கு ஒருமுறை நியமிக்கப்படுவார்
அதை விட மிக முக்கியமாக ஒரு தாய் போல எங்களுக்கு வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் என்ற ஒரு பதவி இருக்கிறது. அந்த அமைப்பு செயலாளர் அமைப்பை வழிநடத்தக்கூடிய ஒரு பணியை செய்வார். அதனால் எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து தலைவர் வந்து தேர்தல் முறைக்கு வழிகாட்டுவார், வெற்றிக்கான வழிகாட்டுவார். அமைப்பு ரீதியான பணிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கும்போது இடைப்பட்ட குழுவிற்கோ இடைப்பட்ட விஷயங்களுக்கோ எதுவும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக நான் கேட்கிறேன். பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதை பற்றிலாம் அதாவது நிறைய யூகங்கள் இருந்தாலும் தேசிய தலைமை ஒரு சரியான முடிவை எடுக்கும். அந்த முடிவை அனைவருமே பின்பற்றுவோம். எங்களை பொறுத்தவரை தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் இதுதான் இதில் முக்கியமான விஷயம். பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்சி சுதாகர் வந்து குண்ட சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பாஜகக்காரங்க மேலே பல்வேறு கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. அவங்களும் கிரிமினல் தொடர்புடையவராக இருக்காங்க. கட்சியில் கிரிமினல்களை சேர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து எங்களுடைய பாஜக மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் திரு அலெக்சி சுதாகர் அவர்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதுபோல் வரம்பு மீறி அவர்கள் நினைத்தவர்களை குண்டர் தடத்தில் அடைத்து கொண்டிருக்கிற வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்திலே ஈஸியாக குண்டர் தடுப்பு சட்டம் போட முடியாது இல்லையா? இல்லை இல்லை, அதாவது நான் ஒரு நிருபராக இருந்தவன், காவல்துறையுடைய நிருபராக இருந்தவன் நான். அதனால் கமிஷனர் ஆஃபீஸ் நிருபராக கூட வேலை பார்த்துருக்கேன். காவல்துறைய நடவடிக்கைகள் எனக்கு நல்லா தெரியும். அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த நேரத்திலையுமே எந்த வழக்கையும் வந்து இரண்டு மூணு புட்டப் கேஸை போட வச்சு அவங்களால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அடைக்க முடியும். பெரும்பாலும் புட்டப் கேஸ் போடும்போது என்னென்னா அதற்கான உங்களுக்கு வழக்கை பதிவு செய்து விட்டாலே போதும். இந்த வழக்கை பதிவு செய்து விட்டாலே வந்து அதுக்கு நமக்கு வந்து வாதாடுவதுக்கு வாய்ப்பு இருக்காது. கலெக்டருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. கலெக்டர் வந்து உடனே எஸ்பியோட பரிந்துரை கேட்டு உடனே வந்து அவங்க வந்து இதை பண்ணுவாங்க. நான் அதாவது சட்டமே நம்முடைய சட்டத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னென்னா நிரபராதி என்பது நாம் தான் நிரூபிக்கணும். குற்றவாளி என்று யார் மேல் வேணாலும் வழக்கு போடுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. அதுதான் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நிச்சயம் அவரும் அந்த வழக்கிலிருந்து மீண்டு வருவார். நம்மை பொறுத்தவரை வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய தொடர்ந்து நீங்கள் ஊடகங்களை கூட அது மிக அதிகமாக ஒரு விஷயம் பரப்பப்பட்டு வருது. ஏதோ தமிழகத்தில் பாஜகவில் மட்டும்தான் வந்து குண்டர்கள் இருக்கிற மாதிரியும் தமிழிசை சவுந்தரராஜன் கூட லேட்டஸ்டாக சொல்லும்போது வந்து கட்சியோட இமேஜ் அதனால் பாதிக்கப்பட்டு வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறார். அதனால் அது கேள்வி கேட்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயந்தான். தமிழிசேக்காவும் அதை பற்றி பேசுனாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் நாம் எப்போவுமே சரி, இங்கே முதல்ல பாஜகவுள்ள உறுப்பினராக சேரணும்னா மிஸ்டுகள் கொடுத்து யார் வேணால் உறுப்பினராக சேரலாம். இரண்டாவது விஷயம், நம்முடைய சேரும்போது நிறைய பேர் வந்து என்னென்னா நாமளை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி தான் எடுக்கிறோம். எல்லாரையும் பெரும்பாலும் நம்ம ஸ்கேன் பண்ணி தான். அவருடைய பின்புலம் என்ன, அவர் எதனால் பாதிக்கப்பட்டார், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு. அதாவது கிரிமினல் வழக்குகளில் இந்த வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் இருக்கிறவங்களை வந்து நிச்சயமாக நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சேர்க்க போகிறதில்லை. ஆனால் சில பொய்க்குற்றச்சாட்டுகள் நம்ம கட்சியிலேருந்து சில பொய்க்குற்றச்சாட்டுகள் எழும்போது இனி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மேலேயே ஒரு போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி அரசியல் ரீதியாக பழிவாங்கும் செயலில் நிறைய நடந்து வருகிறது. மிகப்பெரிய வழக்குகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டிருக்குது. ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரவுடிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். அவருடைய குற்ற பின்னணி என்ன? இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாதிமுகவில் இருந்திருப்பான், திமுகவில் இருந்திருப்பான். அவன் மேலும் அந்த தவறை செய்யவில்லை என்றால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் வந்து அவனை வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் பெரும்பாலான இடங்களில் என்னப்பா கலசாரம் என் காய்ச்சிரியா இல்லையா, ஏன் காய்ச்சல, ஏன் பணம் கொடுக்கல, கெஞ்சா விற்கிறியா இல்லையா, ஐயா விற்கலை ஐயா நான் ஒழுங்காக இருக்கிறேன், ஏன் விற்கலை ஒழுங்காக இல்லை, நீ அப்புறம் உன் மேலே போய் கேஸ் போடுவோம். இந்த மாதிரி சினிமாவில் வரக்கூட மாதிரி தான் இன்றைக்கி தமிழக காவல்துறைய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நான் வந்து நியாயப்படுத்த விரும்பவில்லை. எங்கள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து இருந்தாங்கன்னா தமிழ் நமக்கு வழக்குகளில் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்து குற்றம் யாராவது கடுமையான குற்றம் சாட்டப்பட்டால் உடனே நீக்கப்படுறாங்க. அதுக்கு சரியான விளக்கம் இருந்தாலும் அதில் உண்மைத்தன்மையை மறுபடியும் எங்களுடைய கமிட்டியை ஆராய்ந்து ஒழுங்கு நடவடிக்கை ஆராய்ந்து அவர்கள் மேலே வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டாலும் மட்டும் மறுபடியும் சேர்க்கிறோம். எல்லா கட்சியிலையும் பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அதாவது இப்போ தமிழ் சமீபத்தில் கூட எனக்கு வருத்தம் என்னென்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து செலவு பிரதிக்கு சொன்னார், பாஜகவிற்கும் இருக்கும் ரவுடிகளுக்கு என்ன சம்பந்தம். நான் இதே அவரை பார்த்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வி பிறந்தகை அவர்களை பார்க்க நேரடியாக உங்களுக்கும் தமிழகத்தில் உள்ள ரவுடிகளுக்கு என்ன சம்பந்தம் என்பதை பற்றி நீங்கள் பேச தயாரா, விவாதிக்க தயாரா?
அதனால் பொத்தம் பொதுவாக வந்து நாம் பேசும்போது அரசியலை வரம்பு மீறி பேசக்கூடாது, வரைமுறையோடு பேசணும். நாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம முதுகை நாம் சொரிஞ்சிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த போல் அரசியல் கட்சி சுட்டி காட்டுங்க, தவறுகளை சுட்டி காட்டுங்க, இந்த இது இருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுங்க. ஆனால் ஒரு கட்சியை வந்து வேண்டுமென்றே, இப்போது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாஜகவில் மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வழக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இமீடியட்டாக 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுகிறாங்க, விசாரிப்பதே இல்லை. அவர்கள் எதற்காக அந்த விஷயம் நடந்தது, ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அது அது தீர்வு என்ன அப்படின்லாம் நீ யோசிக்கிறதில்ல. அடுத்த நிமிடம் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படலாம். உடனே பேப்பரில் இவர் என்ன இதை பண்ணார், அண்ணார் அதை பண்ணார். அதாவது பாஜக பொறுப்பில் இருந்தால் கூட பாஜக உறுப்பினர், இல்லைனா முன்னாள் பாஜக உறுப்பினர். அதே போல் திமுக தரப்பில் இருந்தும், அதிமுக தரப்பில் இருந்தும், விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் இருந்தும், காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் எத்தனையோ பேர் கைது செய்யப்படுறாங்க, அதெல்லாம் வந்து வெளியே வருதான். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த முறை எங்களுடைய தலைவர் வந்து அது குறித்தெல்லாம் உறுதியான முடிவுகளை எடுக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மாநில செயற்கை குழுவுக்கு பிறகு சில அதிரடி முடிவுகள் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாகவும் கட்சிக்கு எதிராக பேசினதாகவும் கல்யாண்ராமன் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்க, திருச்சி சூர்யாவும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பல காலமாக எஸ்வி சேகர் வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கார், அவர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்காது. அவர் பிஜேபியில் இருக்காரா? பிஜேபியில் தான் இருக்கார். அவர் இருக்கார், எனக்கு தெரியாது. அவர் பிஜேபியில் இருக்கிறாரான்றது முதல்ல அவர் முதல்ல சொல்லட்டும், அதுக்கான பதிலே நான் சொல்கிறேன். நான் திருச்சி சூர்யா சிவா வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுட்ருக்காரு அண்ணாமலை, அதுக்கு எதுவும் எந்த வழக்கிலையும் போடல அப்படின்னா அதெல்லாம் ஆமோதிக்கிறான்னு அர்த்தமா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் எங்களுடைய கட்சியிலேருந்து முன்னாள் அவர் சோசியல் மீடியாவுடைய தலைவர் திரு நிர்மல் அவர்கள் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து திரு அண்ணாமலை மேலே பேசிட்டு போனார். அப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை சொன்ன, இத்தனை காலம் சிறப்பாக பணியாற்றினீர்கள், எங்கிருந்தாலும் நன்றாக செயல்படுங்கள், எங்கிருந்தாலும் வாழ்க என்ற அடிப்படையில் தான் வாழ்த்திட்டு போனார். தம்பி திருச்சி சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சியில் இருந்தார், இன்றைக்கு கட்சியில் இல்லை. ஒரு கட்சியில் ஒருத்தர் அதிருப்தியில் விலகும்போது அவர்கள் வந்து பேசுவதை நாம் கட்டுப்படுத்த முடியாது, அதற்கு பதில் சொல்வதிலையும் அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ராகுல் காந்தி மேலே ஒரு இமேஜ் அதிகமாக கூடியிருக்கு. வடநாட்டு பத்திரிகைகள் அவர் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவும் கூட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அவருடைய பேச்சும் வந்து முதிர்ச்சியாக இருக்க மாதிரி தெரியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இப்போனா அவர் நிறைய ட்ரைனிங் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். மீடியா மேனேஜ்மெண்ட் அவருக்கு நடக்குது, பாடி மேனேஜ்மெண்ட் நடக்குது, லீடர் மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து இப்போ மிகச்சிறந்த நடிகராக மாறுவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட அதை சில பேர்லாம் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப கொண்டாடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை விரக்தியின் வெளிப்பாடாக பார்க்கிறேன். அதாவது மூன்றாவது முறையும் தாங்கள் முயற்சித்தும் தோல்விதான் அடைஞ்சிருக்கிறோம், மிகப்பெரிய கூட்டணி அமைத்தும் தோல்வி கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தியின் வெளிப்பாட்டில் தான் அவர் பேசினார். ஏன்னா பாராளுமன்றத்தில் அவர் பேசின விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அது அக்னிபாத்தாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், பல்வேறு அதாவது இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க பாராட்டப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் விமர்சித்து பேசினார். இதே தான் அவர் தன்னுடைய ஜோட யாத்திரையில் பேசினார். அதில் மக்கள் புறக்கணிக்கிச்சாங்க, மக்கள் விரட்டி அடித்தாங்க. அதே தான் தேர்தல் பிரச்சாரத்துலேயும் அவர் என்னெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பாஜகவிற்கு வாக்களித்து பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது, அதே விஷயங்களை பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடித்தார் என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய அதில் வந்து அந்த ஒரு விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் 400 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அது மோடி வந்து மிகவும் உறுதியாக இருந்தார், நேரு மாதிரி மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சார். நேரு வந்து மூணு முறையும் வந்து முழு மெஜாரிட்டியில் வந்தார், இவரால் அந்த மெஜாரிட்டியில் வர முடியல, 242 தான் வர முடிஞ்சிருச்சு. இந்துத்துவா கிடைச்ச ஒரு தோல்வின்னு சொல்லாமா? இல்லை, அதாவது இப்படி சொல்கிறதே எனக்கு, நீங்கள் இந்த கேள்வியே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சொல்கிறதே கொஞ்சம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. என்னென்னா, முதல் விஷயம், நம்ம ஒரு மாணவனும் எப்பவுமே ஒரு நல்லா படிக்கிற மாணவன், நல்லா ஒவ்வொரு நாளும் நல்லா படித்த மாணவன், தினமும் வகுப்புகிற ஒரு மாணவன், ஆசிரியர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து படிக்கக்கூடிய ஒரு மாணவன், தான் 100 மதிப்பெண் எடுப்பேன் எடுப்பேன்னு சொல்லுவான், அந்த நம்பிக்கையில் தான் படிப்பான், அந்த நம்பிக்கையில் தான் தேர்வு எழுதுவான். ஆனால் அந்த தேர்வு எழுதும்போது அதில் சில முறைகள், மாற்றங்கள், சில சூழ்நிலைகள் காரணமாக அவன் வந்து அந்த தேர்வில் வந்து அவன் வந்து அவன் தன் எதிர்பார்த்த 100 மதிப்பெண் பெறாமல் இருக்கலாம். முதல்நிலை மதிப்பெண் பெறும்பொழுது அதை வந்து குற்றம் சாட்டுவதற்கு கூடாது. ரெண்டாவது, ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து எடுத்த அந்த அந்த கூட்டணிக்கான நம்ம சீட்டை எடுக்கும்போது நம்ம அதை விட மேலே 240 மேலே தான் இருந்தோம். அதனால் அதை பார்க்கும்போது அதை இப்போ அதுதான் பிரதமர் மோடி சொன்னார், இப்போ எல்லாரும் சேர்ந்து எடுத்த மதிப்பெண்களை காட்டிலும் பாஜக எடுத்த மதிப்பெண் வந்து பெரிய. பாஜக கூட நிறைய கட்சிகள் கூட்டணி இருந்துச்சு, அதே இல்லை இல்லை இல்லை, கூட்டணி இருந்தாலும் பாஜக வந்து ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னா, அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அப்படி பார்த்தோன்னா பாஜகவுடைய மெஜாரிட்டிக்கு மேலே நம்ம போயிட்டோம், அப்படி பார்த்தா மெஜாரிட்டிக்கு போயிட்டோம். நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் சொன்னது போல் என்னென்னா,
இன்றைக்கு எம்பிக்கள் குறைந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. நாங்கள் காலத்துக்கும் நிதிஷ்குமாரியும் சந்திரபாபு நாயுடு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற சூழல் வந்துருச்சு. இல்லை அப்படி ஒரு அதாவது அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அதாவது சார் சந்திரபாபு நாயுடு வந்து அவரும் சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு, நிதிஷ்குமார் கட்சியும் கேட்கு சிறப்பு அந்தஸ்து இன்றைக்கு நேற்று கேட்டதில்லை. அந்த அப்போவே வந்து அதாவது இன்றைக்கு எனக்கு கேட்கப்படுதில்லை. பிரிவினை ஏற்படும் போது அந்த தெலங்கானா ஆந்திரா பிரிவினை ஏற்படும்போது கேட்ட விஷயங்கள் அதற்கான சூழ்நிலை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதே சமயம் வந்து எல்லா மாநிலங்களையும் சமமாக நம்ம பிரதமர் பாவிக்கிறாரு. அவங்களுக்கு அதற்கான சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறியோ தனிப்பட்ட முறையில் எந்த சலுகைகளையும் பாஜக எப்போதுமே செய்யாது. யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய அதாவது அதுதான் சொன்னேன் உங்களுக்கு, சித்தாந்த அடிப்படையிலான வளர்ந்த கழிச்சு. அதனால் வந்து எப்பவுமே உறுதியான ஒரு மனநிலையில் வந்து தொலைநோக்கு சிந்தனையுடன் மக்களின் வளர்ச்சிக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களின் மகிழ்ச்சிக்காக இருக்கக்கூடிய மோடி அரசு எதையும் தெளிவாக ஆராய்ந்து செய்யும். தமிழக பாஜகவில் பிராமணர்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு புகார் எழுப்பி, அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாருமே பிராமணர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிராமணர்களை ஒதுக்குறாங்க புகார் அப்படின்னு சொல்லும்போது அது ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது அதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதாவது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றதில் வந்து மாட்டுக்கருத்து இல்லை. இன்றைக்கு அதுதான் முக்கியம். எங்கேயே அதை ஒதுக்குறீங்கன்னாக்கா பாஜகவுடைய முக்கியமான பகுதியை வந்து பிராமணர்கள் தான், ஏன்னா அவங்களுடைய ஓட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஓட்டை இழக்கிறாங்களோன்னு ஒரு இல்லை. நிச்சயமாக வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. எப்போவுமே நம்ம அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்றதில் வந்து மத்திய அரசும் மத்திய பாஜகவும் தெளிவாக இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தானே வந்து இப்போ நீங்கள் எதுக்காக வந்து எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களுக்கு எதையும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட அந்த வாய்ப்பு தரலையே, ஒரு எம்பி மத்திய எம்பி. ஏன்னா ஒரு சமூகத்திற்கு அதுதானே அண்ணாமலை தலைவரும் அதுதானே விரும்பினார். பெருமையாக அதாவது எங்களை பொறுத்தவரை என்னென்னா நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். இதில் வந்து சாதிய அடிப்படையிலான சில ஒதுக்கீடுகள் வேணால் எம்பி தேர்தலில் இருக்கலாம், எம்எல்ஏ தேர்தலில் இருக்கலாம், கட்சி விஷயங்கள் இருக்கலாம். இப்போ எங்களுடைய முன்னணியாக இங்கே தமிழகத்தில் வந்து எந்த விதமான எதிர்கட்சிகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய முதன்மையாக இருக்கிறது எங்களுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திருப்பதி நாராயணன் அவர்கள் தான். இன்றைக்கி அண்ணன் எச் ராஜா அவருடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி பல தலைவர்கள் இன்றைக்கு மாநகராட்சி எடுத்துனா அருமை சகோதரி உமா ஆனந்தனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த மாதிரி பல பேரையும் நான் வந்து ஜாதி அடிப்படையில் சுட்டிக்காட்ட விரும்பல. அதனால் வந்து எல்லாருக்குமே நம்ம சம வாய்ப்பு, சம உரிமை, அதற்கான அதாவது சூழ்நிலை எப்படின்னா ஒரு மாவட்ட தலைவராக, ஒரு மாநில நிர்வாகியாக வாய்ப்பு கிடைக்கும்போது, தகுதியான வாய்ப்பு தலைவர்கள் கிடைக்கும்போது அதுக்கான இப்போ நான் கூட 25 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன். ஆனால் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்புகளை எனக்கு இன்னும் கூட கிடைக்கல. அதுக்காக கட்சியில் புறக்கடிச்சுன்னு சொல்ல முடியாது. தமிழக பாரதிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே கட்சியின் வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒழிய யாருமே வந்து புறக்கணிக்கணுன்ற அடிப்படையில் இல்லை. குறிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிராமண எதிர்ப்பு என்பது ஒரு துளியும் அறவே இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. உங்கள் கருத்துக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.